வணக்கம். நான் சித்தூர் புரியேசன். அன்புள்ள ஹீலர் பாஸ்கர் அவர்களே அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஓப்பன் லெட்டர் போடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் நான்லாம் வந்து ஜெயலலிதாவையே ஆளக்கூடாதுன்னு தான் நினச்சேன், வாழக்கூடாதுன்னு நினைக்கல. யாரெல்லாம் அந்த அம்மாவில் பதவி பெற்று பலவித பயன் பெற்று வாழ்ந்தாங்களோ அவங்களே வந்து டீலில் விட்டாங்க, டீலில் விட்டு கல்லா கட்டிக்கிட்டு கிடக்காங்க. நாம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. எல்லோரும் இன்புற்று இருக்க அப்படின்னா அதான் நம்ம பாலிசி. சர்வேஜனா சுக்கினோர்தவம் தூ. இந்த ஹீலர் அடிப்பொடிகள் இவங்க வந்து எப்படி ஆச்சோ என்னை ரேக்கி விட்டு, அதாவது அவங்க எங்கேயோ செமையாக வாங்கியிருக்காங்க, நான் இதான் கஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம விமர்சித்தா அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதில் நாம் பெரியார் வழி, அண்ணா வழி விமர்சனங்களை வரவேற்கிறோம். நம்ம ரேக்கி விடுற மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு இதான் டவுட் வருது. அதாவது அவங்கெல்லாம் அண்ணனோட வீடியோஸை பார்த்து அது கை போச்சா, கால் போச்சா, பேட்டரி போச்சா, அது என்ன போச்சு தெரியல. இவன் யார் தெரியல, செம்மையாக வைக்கிறான் ஆப்பு, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கீரை போட்டு விட்டான், ஒரு முடிவு கட்டிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம். இப்போ அது என்ன சொல்கிறது, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் வாட் யூ ஆர் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. அதாவது உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஹீலர் பாஸ்கர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து என்னென்னா ஸ்வீட் நத்திங்ஸ். அதாவது இப்போ புறைய ஏறுது யாரோ நினைக்கிறாங்க, ஸ்வீட் நத்திங் அவ்வளோதான். அது அதோடு நிற்கும்போது பிரச்சனை கிடையாது, அது எல்லை மீறும்போது தான் வந்து அங்கே சிக்கல் வருது. இந்த வடிவேல் இது வந்து ஒரு காமெடி வரும், இவர் போய் லந்து கொடுப்பாரு, இவரை வந்து சாணியில் அடிப்பாங்க, அதை இவர் வந்துடே இவரா எங்கள் குருவை வர வைக்கிறேன் அப்படிம்மா. குருநாதர் வருவார், வேற ஒரு ஐட்டம் வந்துருக்கோம். அப்படி இவங்க வந்து வாண்டடாக பாஸ்கர் அண்ணனை கோத்து விடுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு. இப்போ நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்கும் பண்புக்கும் உரிய அண்ணன் ஹீலர் பாஸ்கர் அவர்களே அப்படின்னு ஒரு வீடியோ லெட்டரு போடப்படாது. ஏன்னா நம்ம வீடியோ லெட்டர்களுடைய சரித்திரம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆயாவுக்கு போட்டோம், டிக்கெட் போட்டுருச்சு. சின்ன ஆயாவுக்கு போட்டோம், ஜெயிலுக்கு போயிடுச்சு. தினகரனுக்கு போட்டோம், ஜெயிலுக்கு போயிட்டார். இப்படி அது பெரிய சரித்திரம். அது அப்போ அவன் அண்ணன் நல்லா இருக்கட்டும். ஏ அண்ணனுக்கு வந்து சில ஆலோசனைகள் வந்து என்னென்னா, அரசியல் சாசனம் என்னது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் வந்து பத்திரிக்கை, மீடியா எல்லாமே ஓடுது. அவங்களுக்கு ஒன்றும் செப்பரேட்டாக எழுதி கொடுக்கல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோதான். அதுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை, என்ன சட்ட விவகாரங்கள், இந்த மருத்துவ விவகாரங்கள், இதில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கிடையாது. இப்போ அரசியல் சாசனமே வந்து இந்த ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் டைரக்டிவ் பாலிசிஸ் அப்படின்னு ஒன்று வருது. அதில் என்ன சொல்கிறான்னா, விஞ்ஞான நோக்குடன் கூடிய சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்கு மாறாக பலதும் நடக்குது, அது வேற கதை. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே வந்து ஃபோட்டோவை வச்சு மணி ஆட்டுவான், அதுக்கு வந்து அது காசு, அது எப்படி வருதுன்னா கலெக்ஷன்லேருந்து ஒரு பங்கு.
அது வேற கதை. நான் சொல்றது சட்டம். இந்த மருத்துவ விவகாரங்கள், இந்த மருத்துவ விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அல்லாபத்தி மருந்து அப்படிங்கிறது வந்து ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்தது, அதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்ல நான் தயாராக இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து தீ விபத்தில் சிக்கனவனுக்கு அந்த காயத்தின் மேல் தண்ணியே படப்படாது அப்படின்னு ப்ரிகாஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து முதல்ல அந்த இடத்த வந்து சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதை சில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வை? பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டிங். அந்த அல்லாபதி மருத்துவத்தினுடைய ப்ளஸ் என்னடான்னா தொடர் ஆராய்ச்சி. இப்போ இந்த விவகாரங்கள், அதாவது வந்து சித்தா, யுனானி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் வந்து என்னடான்னா அது என்ன சொல்கிறத ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அது சீடி ஓடிக்கிட்டு இருந்தது, ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் பெரியவா எழுதி வச்சுட்டான், அவ்வளோதான். இது வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு விவகாரம். இப்போ மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறை அது மாறிப்போச்சு. இப்போ 4 வயசு குழந்தை வந்து நான் டென்ஷனாக இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதேங்குது, அது இன்றைக்கி இருக்கிற நிலமை. இந்த அல்லாபத்தியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ளஸ் என்னடான்னா தொடர்ந்த அப்டேட்ஸ், அதே போல் ஆராய்ச்சி லேப். இப்போ அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா தன்னுடைய முறை, அது என்ன, அது செவி வழி சிகிச்சை, அதை வந்து அது என்ன 80 டிவிடியா 90 டிவிடியா தெரில, அதை ஜோல்னா பையில் போட்டுக்கிட்டு படிப்படியாக ஏறி இறங்கியிருக்கணும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஹெல்த் மினிஸ்ட்ரி, ஹெல்த் செக்ரட்டரி, அது என்னது பிரதமர், இப்படி ஏறி இறங்கணும். நான்லாம் வந்து என்னது இந்த நதிகள் இணைப்பே முக்கிய நோக்கமாய் ஒரு திட்டம் தீட்டி 1986 முன்னாடிக்கிட்டு கிடக்கேன். அதே போல் இந்த எக்கானமி பேக்கேஜ், இந்த நதிகளை இணைப்பதற்கு மக்கள் மேலே பாரம் சுமத்தாமல் எப்படி அந்த ஃபைனான்ஸ் மொபிலைஸ் பண்ணுறது, முன்னாடிக்கிட்டு கிடக்கேன். அப்படி நீங்கள் ஏதாவது செய்திருக்கணும். நீங்களே சொல்கிறீங்க, நான் ஏதோ சிவில் இன்ஜினியர் படித்தேன், நல்லது. இப்போ என்னது நானே சொல்கிறேன், அண்டை வழியின் அகன்ற பாத்திர தாமதம், எல்லா வித்தையும் அண்டை வழியில் மிதக்குது இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து நீங்கள் உங்கள் கழிவறையிலோ, உங்கள் குளியல் அறையிலோ, உங்கள் படுக்கை அறையிலோ, அது கூட வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் அனுமதியோடு ஒத்துழைப்போடு பின்பற்றும் போது அங்கே பிரச்சனை இல்லை. வந்து வாழ்க்கை துணை எதிர்ப்பு தெரிவிக்கும் போதோ, அதை உங்கள் குழந்தைகளின் மீது திணிக்கும் போதோ அது வந்து குற்றமாக போயிடுது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மக்கள் கருத்தை உருவாக்க வேண்டும். பட் நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்னா மருத்துவ கவுன்சில் போய் டாக்டர்லாம் ப்ராடு இலுமினாட்டி, அது ஒன்று. அதாவது இந்த கிறிஸ்துவ மாதிரி, கிறிஸ்துவத்தில் வந்து என்ன பண்ணுவான்னா பாவிகள், குரானில் வந்து காஃபியர், இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சூத்ரன், சண்டாளன். இப்போ இங்கே வந்து யூ ஹாவ் டு கிரியேட் எ பப்ளிக் ஒப்பீனியன், பட் யூ ஆர் கோயிங் ஆன் ட்ரீட்டிங் பீப்புள். இப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் வரும், அது என்ன எது நானும் பார்க்கல, அது என்ன நழுவுதல். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ எத்தனையோ 100,000 பேர் பயன்பெற்றார்கள், 1,00,000 பேர் பயன்பெற்றார்கள், நல்லது.
ஏன் சேஞ்ச் ஆகல, ஒரு பிட்டிஷனை போடு, எத்தனை லட்சம் பேர் சைன் பண்ணுறான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான்லாம் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கே வந்து சைக்கியாட்ரி சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மனித நினைவுகள், மனித நினைவுகள் வந்து குறைபட்டவை. மனிதன் வந்து முடிவு எடுக்கிறாண்டான்னா அது சின்ன முடிவாக கூட இருக்கட்டும், அந்த முடிவுக்கு அவனுடைய அந்த பிறப்பு வளர்ப்பு என்விரான்மெண்ட், அவனுடைய கல்வி, அவனுடைய பழக்கம், அவன் சந்தித்த அந்த கசப்புகள், அவன் சுவைத்த வெற்றிகள் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ ஒரு குட்டி கதை, அதான் இப்போ ட்ரெண்டு, எடப்பாடியார் ட்ரெண்டு. காந்தியும் அவருடைய நண்பரும் வந்து ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு போய் வராங்க. வரும்போது நண்பர் காந்தியை கேட்குறார், காந்தி நாடகம் பார்த்திய, உனக்கு ஏதாவது மெசேஜ் கிடச்சிதா? அது காந்தி சொல்கிறார், வாழ்நாளில் வந்து பொய்யை சொல்லக்கூடாது, சத்தியத்தை காப்பாற்றணும், அதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட மெசேஜ் அப்படிங்கிறேன். கூடவே, ஆமாம் ப்ரோ, உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கிடச்சிது? அதுக்கு நண்பர் சொல்கிறார், ஆத்திர அவசரத்துக்கு பொஞ்சாதி புள்ளியை விற்கலாம், இதுதான் மனிதனுடைய வீக்னஸ். ஆகவே என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணன் அவரே வந்து ஆட்டோபயோகிராஃபின்னு ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறார், மென்டல் ஆகிட்டங்க, மென்டல் ஆகிட்டேன் அப்படிங்கிறார். முதல்ல வந்து அவர் வந்து அந்த என்ன சர்டிஃபிகேட், அது இன்சான் சர்டிஃபிகேட்டா, அது ஒன்று வாங்கி வச்சுக்கணும், அது வேறு விதமான சிக்கலை தரும். வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்னா ஏதோ ஒரு 6 மாதம் போட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாங்க. இதில் வந்து இன்சான் சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தோம்னு வைங்களேன், அப்புறம் அதெல்லாம் கொலை முயற்சி வழக்கு வரைக்கும் போகும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு ப்ரப்போஸ். இப்போ அரசாங்கம், இது ஜனநாயகம், மக்களால் மக்களுக்காக மக்களிடையே இது ஜனநாயகம்லாம் இருக்குது. நான் அரசாங்கத்தை ஏற்றுக்க மாட்டேன், அரசாங்கத்தினுடைய சுகாதாரத்துறை ஏற்றுக்க மாட்டேன், இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலை ஏற்றுக்க மாட்டேன். இது வந்து என்னடான்னா அரகன்ஸ், அராஜகம். இதெல்லாம் ஓடுற வரைக்கும் ஓடும், இதெல்லாம் ஓடுற வரைக்கும் ஓடும். நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இந்த யுனானி, சித்தா, இந்த வெங்காயம் இதெல்லாம் கூட சந்தேகாஸ்பதமாக மாறியதற்கு காரணம் நோ அப்டேட்ஸ், நோ ரிசர்ச். அதனால் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டி நவீன உலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மக்கள் மேலே பரிசோதிக்கலாம். இப்போ ஒரு மருந்து, ஒரு மாத்திரையே வச்சுக்கோமே, அது வந்து 2 ரூபா மாத்திரை. அந்த 2 ரூபா மாத்திரையை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன் வந்து எத்தனையோ ஆராய்ச்சிங்க பண்ணுறான், அதில் என்ன கெமிக்கல்லு, என்ன காம்பினேஷனு எல்லாம் அது மேலேயே இருக்குது. மிருகங்கள் மேலே டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மனிதர்கள் மேல் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. இப்போ 98.4 டிகிரி உஷ்ணநிலை, தேகத்தின் உஷ்ணநிலை, இது எப்படி முடிவு பண்ணாங்க, ஒரு ஆவரேஜ், அவ்வளோதான். பிபி இவ்வளோதான் இருக்கணும், எப்படி டிசைட் பண்ணாங்க, ஒரு ஆவரேஜ், அவ்வளோதான். இது குத்துமதிப்பாக தான் போக முடியும். எவ்ரி ஹியூமன் இஸ் யூனிக். அப்படி இருக்கும்போது ஒரு பரந்துபட்ட ஆராய்ச்சி இல்லாமல் யாரோ 4 பேர் புலி வேஷம் போடுறான்,
எனக்கு குணமாயிருச்சு, எனக்கு குணமாயிருச்சு. இப்போ நம்ம நித்யானந்தாவை பற்றி கூட அதுதான் சொல்கிறாங்க. என்னடானா நம்ம ஆதீன கர்த்தாவா, அவருக்கு வந்து இந்த வீசிங் பிரச்சனை இருந்துதான். அது வந்து நித்யானந்தா வந்து அது என்ன, அது இந்த நோக்கு வருமா ஹிப்னாட்டிசமா ஏதோ ஒரு கர்மம், அதை வச்சு அதை க்யூர் பண்ணிட்டாரான். உடனே சரண்டர் ஆஃப் இந்தியா. இந்த ரஷ்ய வரலாற்றில் ஒரு ராஜா வருவார், அந்த ராஜா கிட்ட ஒரு மந்திரவாதி இருப்பார், அந்த இளவரசன். அந்த ராஜாவங்கள்லாம் வந்து எப்படின்னா, அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவோம், அம்மா பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவோம், ஏன்னா ராஜா ரத்தம் வந்து கலப்படமாயிடக்கூடாதுன்னு. அதனால் விதவிதமான நோய்களோடு பிறக்கும் குழந்தைங்க. அதில் அந்த இளவரசன் அவனுக்கு வந்து ரத்தம் முறையாது, அதை இந்த ஹிப்னாட்டிசம் மூலமாக குணப்படுத்தக்கூடியவன் அந்த மந்திரவாதி. அவன் அந்த வரலாற்றில் போடாத ஆட்டம் இல்லை. ஏன், ஒரு சாவி ஒரு பூட்டு, இந்த சாவி இந்த பூட்டை திறக்கணும் அவ்வளோதான், அங்கேயும் க்ளோஸ் மேட்டர். இப்போ நான் வந்து ஜோசியர், இந்த சட்டை போட்டுக்கோங்க. ஓகே சார், இந்த ஜம்ப் போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அது வரைக்கும் தான் ஜோசியருடைய பங்கு, அதுக்கு மேலே ஜோசியர் முன்னேறி செல்கிறார் என்றால் அங்கே கிளைண்ட்டு வந்து சைக்கலாஜிக்கலாக வீக்குன்னு அர்த்தம், இந்த ஜோசியர் வந்து ஆப்பு கொடுன்னு அர்த்தம். இப்போ அது என்னது, இன்ஜினியர் வரோம், ஆடிட்டர் வரோம், இது எப்படின்னா இதெல்லாம் கதை. இப்போ தான் இந்த 60 வரி புஸ்தகத்துக்கு மேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 4 வித்யாஸ்தானம், வித்யா வேற புத்தி வேற. படித்தவனுக்கெல்லாம் புத்தி இருக்குன்னு கிடையாது, புத்தி உள்ளவெல்லாம் படித்து தான் இருக்கணும்னு கிடையாது. சரி, இதெல்லாம் எதுக்கு, அண்ணனுக்கு ஏதோ நாலு நல்ல வார்த்தை சொல்லலாம் தான் இதை ஆரம்பித்தேன். முதல்ல வந்து இந்த சிகிச்சையெல்லாம் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு அதே போல் இந்த அது என்னது இலுமினாட்டி, அது வந்து பயங்கர சைல்டிஷ். அது புருஷன் சொல்கிறத பொஞ்சாதி கேட்குறதில்ல, அப்பன் சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறதில்ல, தலைவன் சொல்கிறத கட்சியில் உள்ளவன் கேட்குறதில்ல. நல்லா யோசனை பண்ணணும். இப்போ வந்து ஊழியர்கள் சங்கம், அரசு ஊழியர்கள் சங்கம்னு இருக்கும், அதில் 18 இருக்கும், ஒவ்வொரு சங்கத்தில் 18 இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தையே யாரோ 10 பேர் 12 பேர் கண்ட்ரோல் பண்ணுறான்னா, அப்போ வந்து அவன் என்னடா பண்ணியிருக்கணும்னா, எல்லா மண்டையும் ஓப்பன் பண்ணி மூளையை காலி பண்ணியிருக்கணும், அப்போ தான் அது முடியும். இந்த மாதிரி இந்த 10 அம்புலி மாமா தனமான அந்த வாதங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த என்னது, என் முறையை ஏற்காதவர்கள் எல்லாம் முட்டாள்கள், அது வந்து தவறான ஆட்டிடியூடு. யூ ஹாவ் டு ட்ரை யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு ப்ரூஃப் யுவர் செல்ஃப். இப்போ ஒன்றும் குடிபுடிக்கு போல, இப்போ நீங்களே கிளைம் பண்ணுறீங்க எனக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு. சேஞ்ச் ஆர்கில் ஒரு மனு, என்னுடைய முறை இது இது இது, இன்றைக்கி அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கக்கூடிய முறைகளில் இந்த குறைபாடுகள் இருக்குது, அதனால் உடனே வந்து இந்த MBBS இந்த MS எல்லாத்தையும் ரத்து பண்ணணும், இந்த சிகிச்சையை வந்து பாடமாக வைக்கணும், இதில் டிகிரி வாங்கணும்னா சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு மனு போடுங்க. எத்தனை 100,000 சைன் பண்ணுறான் பார்ப்போம். அதை விட்டு போட்டு இது வந்து என்னடன்னா சட்டம், இது அந்த நீதி தேவதைக்கு வந்து கருப்பு துணி கட்டியிருப்பாங்க, எதுக்குன்னா அது வந்து இடம் பார்த்தோம், ஆதாரங்கள். இந்த பாண்டிச்சேரி மந்திரி ஒருத்தர் வந்து பரீட்சை எழுதும்போது ஆள் மாறாட்டம் பண்ணார்,
அது ஏதோ பெரிய கொலை கேஸ் மாதிரி சீனா போட்டானுங்க. துரத்திக்கிட்டு போகிறது, ரெய்டு பண்ணுறது, என்னது பறக்கும் படையை அமைக்கிறது. மந்திரி போய் சரண்டர் ஆகிறாரு. சரண்டர் ஆனே பெய் நீதிபதி வந்து கர்ணன் என்னப்பா சக்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யோ அந்த ஆள் மேலே இந்த கேஸை போட்டது அவன் மந்திரிங்கிறதுக்காக இல்லை, அவன் ஒரு ஸ்டூடெண்ட் பரீட்சை ஏதோ வந்தான், ஆள் மாறாட்டம் பண்ணான், இது பெயிலபிள்ப்பா. அந்த மாதிரி தான் வந்து சட்டம் வேலை செய்யும். நான் ஆராய்ச்சி பண்ணேன், வெங்காயம் பண்ணேன், வெள்ளை பூண்டு உரித்தேன், அதெல்லாம் வந்து சட்டத்தின் காதுகளுக்கு எட்டாது நுழையாது. டேக் கேர். இப்போ வேறு வந்து இந்த போலி டாக்டர்களெல்லாம் குறி வச்சு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் வந்து 10-50 சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நான்லாம் வந்து அரைக்கா சட்டையா, அரைக்கா சட்டை காலத்திலிருந்து படித்தவன். மூலிகை மணி, அப்புறம் அது என்ன, அது ரத்ன, அது என்னென்ன கருமமோ எது கிடைச்சாலும் படிப்பேன். இயற்கை வைத்தியம், மூலிகை மருத்துவம், என்னது இது மலர் மருத்துவம், எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு அவர் வந்து உலக புகழ் பெற்றவர். இப்போ அவன் பேரை ஏன் சொல்கிறது, அந்தாலும் புழப்ப ஏன் கெடுக்கிறது. அவர் உலக புகழ் பெற்ற மருத்துவர். எப்படியாப்பட்டவனோ, எப்படியாப்பட்ட கோடீஸ்வரனோ, ஒரு பில்டிங்கை கட்டணும்னா பேங்க் லோனை போட்டு தான் கட்டுவான். அந்த மனுஷன் டெய்லி கலெக்ஷன்லேயே கட்டிட்டான். அந்த அளவுக்கு சவுண்டு. என்ன ஆகுது, ஏன் தமிழ்நாட்டில் கல்லா கட்டியாச்சு, ஆந்திராவிலையும் போய் கல்லா கட்டலாம் அப்படின்னு போகிறாரு. அவன் அங்கே வந்து சரியான லாபி அமையில் போல அவன் வந்து வெயிட்டிங்கில் போட்டாங்க. அங்கே வந்து இந்த கவர்னமெண்டெல்லாம் எப்படி வேலை செய்யும் தெரியும் இல்லையா. அங்கே ஏதோ மூலிகை தோட்டம்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அது அந்த கூண்டு தான் பெருசாக இருக்குது, கூண்டு போர்டு பெருசாக இருக்குது, செடியெல்லாம் அம்மொத்தம் இருக்குது. அது வெட்ட வெளி அவன் கொண்டுட்டு போய் விட்டாங்க. இந்தால நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சிஎம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அந்த வெயிலுக்கும் அந்த ஃபுட்டுக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியல, டிசென்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மனுஷன் என்ன பண்ணான் தெரியுங்களா, தன்னுடைய வைத்தியத்தை, தன்னுடைய மருந்துகளை உபயோகிக்காம சிஎம்சியில் வந்து ஜாயின் ஆகிட்டான். அதான் சிக்கல். ப்ளீஸ் டேக் கேர். Just as your brother, I am warning you. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.